வணக்கம். என்னுடைய நாலாவது படம் கேடிபுல்லா கல்லடி ரங்கா ஆடியோ ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. RR மிக்சிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. இது ஒரு மாதிரி ஜாலியான படம், காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படம். அதனால தான் கேடிபுல்லா கல்லடி ரங்கானே டைட்டில் வச்சிருக்கோம். விமல் சிவகார்த்திகனை வச்சுக்கிட்டு ஜாலியாக படம் நம்ம சீரியஸ் பண்ண முடியாது, அதுக்காக அப்படி வருது. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலியோட வந்தா உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்குங்கிறது மட்டுமே நோக்கமா வச்சு பண்ணியிருக்கான். 2 hours 20 minutes படம், சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு ஃபிலிம் தான் கேடிபுல்லா கல்லடி ரங்கா. எல்லாமும் இருக்கு, சில காட்சிகள் உண்மை சம்பவங்களும் இருக்கு, சில இது கட் பண்ணியும் இருக்கு. சும்மா நம்ம இப்போ என்னுடைய படம் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, லைஃப்ல நடக்கிற விஷயங்களை அங்கங்கே சுட்டு சுட்டு பண்றதா என்னுடைய இது. நண்பர்கள் லைஃப் நடந்திருக்கலாம், இல்லை என்னுடைய லைஃப்ல நடந்திருக்கலாம், இல்ல பாக்குற ரோபோட்ல போற விஷயங்களை அந்த காட்சிகள் எல்லாத்தையும் தொகுத்து தான் நான் அப்படியே ஆடியன்ஸுக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி தான் எந்த படத்துலயும் சில காட்சிகள் வந்து யதார்த்தமா நடந்தது, வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எடுத்திருக்கேன், சில விஷயங்கள கற்பனைகள் சேர்த்திருக்கேன், எல்லாம் கலந்தது அந்த படம். இல்லை, இந்த படத்தில் குழந்தைகள் இருக்காங்க, பட் குழந்தைகள் நம்ம பண்ண முடியாது. அதுக்காக குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் பெருசாக இருக்காது. அது சிவகார்த்திக்கு என்ன அவருடைய சிறுவயது பருவம் அப்படிங்கிற ஒரு சின்ன பருவம் இருக்கும், விமலுடைய ஒரு சிறுவயது பருவம், அது சும்மா அப்படி போக போக்கில் போயிருமா ஒழியா குழந்தைகளுக்கு பெரிய முக்கியத்துவம் அந்த படத்தில் இல்லை. இல்லை, அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா ரெண்டுமே என்னுடைய பிள்ளைகள் தான். அதுதானே ரெண்டு பேருக்குமே 50-50 தான் கொடுத்துருக்கீங்க. அது நடிப்பாக இருக்கட்டும், சீன்களாக இருக்கட்டும், எல்லாமே அது அவங்கவுங்க எனர்ஜியாக எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆடியன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப திருப்தியாக பண்ணியிருக்காங்க நான் நம்புகிறேன், ஆடியன்ஸ் தான் சொல்லணும். ஷூட்டிங் வந்து டோட்டலாக வந்து திருச்சியில் தான் படம் ஃபுல்லாக எடுத்திருக்கோம். அது ஏன்னா கதைக்களமே அப்படி தான், திருச்சியில் பொன்மலை அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடக்கிற விஷயங்கள். படம் வந்து March 29 பிளான் பண்ணியிருக்கோம், ஏன்னா இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். அதனால் வந்து ஸ்கூல் லீவ் ஆரம்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கோம், சீக்கிரமாக சந்திச்சிடும். சொசைட்டிக்கு ரிலேட்டடாக என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா இருக்கும், அதுக்காக அது ஒரு 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 கம்பெடுத்துக்கிட்டலாம் எதுவுமே சொல்லல. படமாக கவனித்து பார்க்கும்போது ஓ இதை சொல்ல அப்படிங்கிறது ஒரு இதுவாக இருக்கும். அதான் நம்ம வாழ்க்கையில் வந்து மிஸ் பண்ணக்கூடியாத அவங்க வந்து அப்பா அம்மா, அவங்க தான் நம்முடைய பொக்கிஷம். அவங்கள வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து திட்டுவோம், இல்லைன்னா அவங்க சொல்கிறத ஏற்றுக்க மாட்டோம், ஏதோ ஒரு இரிட்டேஷனோடய அவங்கள்ட்ட பழகிட்டு இருப்போம். அதுக்கு அந்த படத்தில் வந்து ஒரு அப்பா சாங்கே ரொம்ப முக்கியத்துவமாக கொடுத்து பண்ணியிருக்கோம். நம்ம தூரத்தில் நம்ம அப்பா அம்மா பிரிஞ்சு ஒரு ஃபாரினோ இல்லை வேறு எங்கேயோ போகும்போதோ, இல்லை நம்மளை விட்டு அவங்க வந்து சுத்தமாக இறந்து போகும்போது தான் அவங்களை பற்றியான ஃபீல் நமக்கு தெரியும். அப்படி கூட இருக்கும்போதே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறத உணர்த்துறதாகவும் அந்த படம் இருக்கும். அதே மாதிரி இன்றைய இளைஞர்களுக்கான ஒரு 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 கான்ஃபிடண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், ஒரு 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 வழி போட்டு கொடுக்குற ஒரு படமாகவும் இருக்கும் அது கண்டிப்பாக. இல்லை, பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் படம், அது பயங்கரமாக சீரியஸ், பட் நான் வந்து அதை ட்ரீட்மெண்ட் வந்து காமெடியாக சொல்லியிருக்கேன். அதுதான் என்னுடைய படமாக நான் நினைக்கிறேன். என்ன என்ன மாதிரி ஆக்ஷன் படம் பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு காமெடி பிளே வச்சுக்கிட்டு தான் நான் பண்ணுவேன். அதுதான் இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸுக்கு அதுதான் சேஃப்டி. அடுத்த படம் நான் ஃபுல்லாக இதிலே கெடிபிள்ளாவிலே சுற்றுறதுனால நான் அடுத்த படத்தை வச்சுக்கல. கண்டிப்பாக டோட்டலாக என்னுடைய 4 படத்துலேருந்து ஜெனராகவும் ஹீரோவிலேருந்து எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு கலராக இருக்கும் கண்டிப்பாக.